அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம்னா, கும்பகோணத்தில் இருக்கோம். இன்றைக்கி வந்து கர்நாடகா போகிறோம். அதனால் பெங்களூர் போயிட்டு முதோல் அப்படின்ற ஊருக்காக போகணும். அங்கே தான் போகணும். பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸில் தான் போகிறோம். பெங்களூர் வந்தாச்சு. பெங்களூர் வந்துட்டு இங்கேருந்து மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும். அதனால் ஒரு டவுன் பஸ்ஸுக்கு பிடிச்சி தான் போகணும். இது எந்த ஏரியானா மார்க்கெட், பூ மார்க்கெட்னு நினைக்கிறேன். பெங்களூர்லாம் எனக்கு இடம் தெரியாது, ஏன்னா நான் அதிகம் வந்ததில்லை. பெங்களூரை பற்றி நமக்கு தெரியாது. அந்த பூலாம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க என்னென்னு தெரில. இதில் வந்து நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். என்னென்னா, நம்ம வந்து தமிழ்நாட்டிலேருந்து பெங்களூர் வரும்போது பகலில் வந்துட்டு அங்கேருந்து இந்த ஊருக்கு வர்றதுக்கு நைட்டில் வந்தோம்னா ட்ராவல்ஸ் நிறையா இருக்குது. நான் என்ன பண்ணிட்டேன்னா, அங்கே நைட்டில் கிளம்பி இங்கே பகலில் வந்துட்டேன். ஒரே சிக்கல். என்ன சிக்கல்னா, இந்த ஊருக்கு டைரக்ட் பஸ்ஸு அந்த டைமில் இல்லை, காலையில் இல்லை, நான் ஸ்டாப்பும் இல்லை. எப்படி இருக்குன்னா, ஒரு ஒரு ஊருக்குள்ளேயும் போயிட்டு போயிட்டு வர மாதிரி தான் பஸ் இருந்தது. சரி, ரூம் எடுத்து தங்கிட்டு நைட்டு போகலான்னு பார்த்தா, ரூமுக்கு 1000 ரூபா கொடுக்கறத விட நம்ம அந்த பஸ்ஸில் போயிடுறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பஸ்ஸுக்கே போயிட்டேன். எப்படின்னா, அதுவும் நேராக முதோல் அப்படின்ற ஊருக்கு பஸ் இல்லை. ஹூப்ளி வந்து ஹூப்ளிலேருந்து முதோலுக்கு வரணும். 10 மணிக்கு ஏறினா ஒரு 8 மணிக்கெலாம் கொண்டாந்து ஹூப்ளியில் விட்டாங்க. அங்கேருந்து ஒரு 5 மணி நேரம், ஒரு 12 மணி பக்கமாக தான் வந்தேன். அப்புறம் ஓனர்கிட்ட ஃபோன் அடிச்சு சொன்னால் வந்து கூப்பிட்டுக்கிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் அங்கேருந்து வந்து கிளம்பிட்டு நேராக மிஷின்கிட்ட வந்தாச்சு. மிஷினுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நாம் இந்த வண்டியை வந்து ஒரு 5 வருஷமாக ஓட்டிகிட்டு இருக்கேன். நான் 5 சீசனாக ஓட்டிகிட்ருக்கேன். அதனால் எல்லாம் தெரிஞ்ச இடம்தான், ஆளுங்க எல்லாம் பழக்கப்பட்ட இடம்தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து முத நாள் ஓட்டிட்டு கொஞ்சம் வந்த டயர்டு, அப்படியே வண்டியை நிறுத்திட்டு போயிட்டோம். போயிட்டு மறுநாள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு முன்னாடி லோக்கல் ஆப்ரேட்டர் ஒருத்தர் ஓட்டிகிட்டு இருந்தார். நிறைய கல்லுங்க இந்த ஏரியாலாம் வந்து, ஜல்லிக்கல் மாரி இப்போ ஃபீல்டு ஃபுல்லாக வெறும் கல் தான். அதனால் சாப்பர் பிளேடு வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. சரி, சாப்பர் பிளேடை மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பர் பிளேடுக்கு போ, அதாவது சாப்பர் பிளேடு கையில் இல்லை, ஸ்டாக் இல்லை. என்ன பண்ணலான்ட்டு பார்த்தா, அந்த பழைய பிளேடெல்லாம் இருந்ததில்ல, அதை மட்டும் கொஞ்சம் கிரைண்டிங் பண்ணி போடலாம். ஏன்னா கையில் இல்லை, அதனால் வேறு வழி இல்லை, அதனால் வண்டியை நிறுத்த முடியாது இல்லையா. அந்த சாப்பர் பிளேடை திரும்ப கிரைண்டிங் பண்ணி தான் போட்டோம். நம்ம வந்து இப்போ மொபைல் கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா புதுசாக ஒரு ஃபோன் வாங்கியிருக்கேன், ஓப்போவில் Reno 10 நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. அந்த மொபைல் தான் வாங்கியிருக்கேன், பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ஹையாகிடுச்சு. சரி, டெம்பரேச்சர் ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏர் வாஷ் பண்ணால் ஓரளவுக்கு கூலிங் ஆகும்னு சொல்லிட்டு தான் திரும்ப வந்து என்ன பண்ணோன்னா, ஏர் வாஷ் பண்ணுறதுக்கு டோர்லாம் கழட்டுறோம். டோரை கழட்டும் போது தான் எங்களுக்கே தெரியுது, இன்ஜின் ஆயிலு ஏதோ ஒரு இடத்துல லீக் இருக்குது. என்ன அது லீக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நம்ம வந்து கழட்டி பா, டோர்லாம் கழட்டி பார்த்தோடனே எந்த இடத்துலேருந்து லீக்குன்னு சரியாக தெரில. ஏன்னா அந்த லீக் இருக்கிறதுக்கு சரியாக தெரில, எல்லா இடமும் ஆயில் இருக்கிறதுனால கண்டுபிடிக்க முடியல. சரி, பக்கத்தில் ஏதாவது வாட்டர் வாஷ் இருந்தால் வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு பார்த்தா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் வாஷுக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம். அங்கே போயிட்டு வாட்டர் வாஷ் பண்ணோம். பண்ணிவிட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணி பார்த்தோம், ஒரு இடம் லீக் இருந்தது. அது எந்த இடம்னா, நம்ம இன்ஜின் ஆயில் ஃபில்டருக்கும் டர்போக்கும் ஒரு ஓஸ் ஒன்று போகுது. அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா லீக் இருக்குது. அந்த ஓஸ் மாட்டும் போது பெண்ட் ஆகிருந்துருக்கு, அதை அப்படியே மாட்டிட்டாங்க, அதில் தான் லீக்குங்க. அதை இப்போ சரி பண்ணுறதுக்காக கழட்டி கொடுத்துருக்கேன், பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகேங்க, பாய்.